தம்பி தல வர்றீங்களா இல்ல டிஃபன் சாப்பிட்டு இருக்கேன் என்ன விஷயம் சொல்லு தம்பி வேற ஒண்ணு இல்ல இன்கம் டாக்ஸ் ஆபீசர் ஒரு வாரத்துல வரேன்னு சொல்லிட்டு போய் இன்னும் வரல ஐயோ அவரு உங்க ஃப்ரெண்ட் தான் அதுல ஒண்ணு சந்தேகமே இல்ல ஆமா ஆமா அது மட்டும் இல்ல இந்த சின்ன வயசுல ஆஸ்தி பாஸ்தி குடும்ப பொறுப்பை சுமக்கணும்னா அது எவ்வளவு கஷ்டமான வேலை அதனால நான் எழுதி கொடுத்த காயத்தை அவன் மூஞ்சில வீசி எறிஞ்சிட்டு இந்த காயத்துல தம்பி ஒரு கையெழுத்து போடுங்க சின்ன கையெழுத்து போட்டா போதும் என் கஷ்டங்களோட உங்க கஷ்டங்களும் தீர்ந்து போயிடும் அதாவது உனக்கு இந்த ஆஸ்தி எழுதி கொடுத்துற சொல்றேன் அதானே அவ்வளவுதான் ஒரு வரல முடி புச்சுக்கோ புச்சுக்கோ நான் பக்தியோட கோயில இருந்து திரும்பி வந்ததும் உன் ஆஸ்தி உனக்கே எழுதி கொடுத்துறேன் புனிதமான காரியத்துக்கு போகும்போது குறுக்க வந்து நிக்கிறேடா கழுத லேடிஸ் மாமா கோயிலுக்கு போன ரெடி அவங்க பொராட்டம் இருக்கலாம் தக்காளி பொராட்டம் மட்டும் இருக்கக்கூடாது மாமா நான் இஷ்டம் இல்லைன்னு சொன்னேன் இப்பயே அவர் கூட கோயிலுக்கு வர அவர் மேல இஷ்டப்பட்டு இல்லடி உன் மேல சந்தேகப்பட்டேன் இவங்க கதையே வேற இன்னும் ரெடி ஆகலையா இத வந்துட்டேன் மாமா இத வந்துட்டேங்க வாடா மாமா நான் ரெடி ஏய் நில்லு நீ அவர் கூட கோயிலுக்கு வர பாத்தியா பாத்தியா உனக்காக நான் விரும்புற மாதிரியே தியாகம் செஞ்சு அந்த தியாகத்தை கூட மறந்து போய் என்னையே வெறுத்து ஒதுக்குறியாக்கா நீ என் தங்கச்சி இல்லடி எனக்கு சக்களை நான் தான் அறிவு கட்டு போய் உனக்காக இன்னைக்கு தியாகம் செஞ்சுட்டு இருக்கேன் என்ன கூச்சல் கோயில் வரீங்களா இல்லையா லுக் உங்க கூட கோயிலுக்கு வரணும்னா நான் தான் வரணும் அப்படி என்ன உங்ககிட்ட ஸ்பெஷலா இருக்கு பெருசா நான் இவ்வளவு பெருசா தாலிய கட்டிக்கிட்ட கொண்டாட்டி நான் என் சின்ன மனசை கொடுத்த மச்சினச்சி இல்ல மாமா ஏன் இப்படி அடிச்சு சாவறீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே போங்க ஐயோ ஒரே நேரத்துல ரெண்டு குதிரை என்னால ஓட்ட முடியாதாத்த இப்ப என்ன பண்றது திருவேணிய தடுத்தா வருத்தப்படுவா சந்தியாவை தடுத்தா சங்கடப்படுவா அதனால மூணாவதா ஏதாவது வழி இருந்தா சொல்லு இவங்க ரெண்டு பேருக்கும் வருத்தம் வரக்கூடாதுன்னா கோயில இருந்தது ஆசை எழுதி கொடுக்க போறேன் உங்களுக்கு வேணும் கண்டிப்பா வேணும் என்னங்க நான் போயிட்டு வரேன் வீட்டை பாத்துக்கங்க ஆசையாச்ச தாயாவது பொண்ணாவது நீ ஒண்ணு கவலைப்படாத மாமா அடி செருப்பால கழுத ஓசி சோறுங்கிற உருப்படாத பைய ஓ மண்டைக்குள்ளதான் இப்படி கேவலமான எண்ணம் எல்லாம் வரும் என்ன விட்டுற அதுல ஐயோ வேண்டாம் வேண்டாம் ராஜா டே ராஜா நீதான் என் புள்ள நான் ஒத்துக்கிட்டேன் என்ன விட்டுறா கண்ணா விட்டு ஆனா நான் அதை ஒத்துக்க மாட்டேன் நீ என் டாடி இல்ல என் டாடி யாரு தெரிஞ்சு போச்சு போட்டோ கூட பிடிச்சிட்டேன் போட்டோவா காமி இத்தனை காலம் ஊர் ஊரா நான் தேனை ஆசை டாடி இவரும் டாடியா எஸ் எப்படி இருக்கு மூஞ்சி ரெண்டு அச்சடிச்ச மாதிரி எவ்வளவு கரெக்டா இருக்கு சேம் டு சேம் கொஞ்சம் அந்த ஆபீசர் போன்ல கூப்பிடா அவங்கிட்ட என்ன பேசுவியா எப்படி பேசுவியா அவனை கும்பலோட இங்க வர வேண்டாம்னு சொல்லிடு வேணும்னா
ஏதாவது சில்லறை அவன் மூஞ்சிலேயே எரிஞ்சிடு. டென்ஷன் பண்ணக்கூடாது என்ன, வாங்க நான் பேசுறேன். ஹலோ, வணக்கம் சார். ஆபீசர் சார், என்னது போலீஸ் போர்ஸோட வரீங்களா? வந்து சேர்ந்துட்டுமா? மாமே நான் ரெடி. இங்க காலேஜ்ல லீவு, நம்ம கேண்டீன்ல வியாபாரமும் டல்லு. மாமே எனக்கு அந்த ஆபீசர் வேஷம் அசத்தலாம் இருந்துச்சு இல்ல, நான் அப்படி ஒரு ட்ரெஸ்ஸையும் வாழ்க்கையில போட்டதே இல்ல. வந்துடுறேன், வந்து வந்துடுறேன். பட்டணத்துல இருந்து பட்டிக்காடு வரைக்கும் ஒரு ஓட்ட பஸ்ல உட்கார வச்சு குத்து குத்து குத்திக்கிட்டே வந்தாருங்க மாமே. ஏன் உடம்புல ஒரு பாட்டு கூட ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்குது. ஐயோ அம்மா, பாத்தெல்லாம் இருக்கா இல்ல என்ன சந்தேகமா இருக்கு, கொஞ்சம் பாரு. பேசுங்களே மிஸ்டர். வாரே வா, இங்க கதையே வேற யாருக்குன்னு ஷாக் ஆயிட்டியா? நாடகம் மாடி எங்க ஆஸ்தி எல்லாம் எடுத்துக்கலாம் நினைச்சியா? வெக்கமா இல்ல உனக்கு? உன்ன ரொம்ப நல்லவன் நினைச்ச நாடகமா அண்ணா, அது தப்பு இல்லம்மாமா? கொலகாரங்கிட்ட வேற சொன்ன மாதிரி இவங்கிட்ட ஏமா பேசிட்டு இருக்கீங்க? இவனுக்கெல்லாம் வாயால சொன்னா அர்த்தம் புரியாது. கரெக்ட் அத்த, உங்கள மாதிரி மனுஷாலுங்கிட்ட வாயால சொன்னா ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தான் செயல்ல செஞ்சு காமிச்சேன். உங்க பொண்ணுக்காகவோ உங்க ஆஸ்திக்காகவோ நான் இந்த நாடகம் ஆடல. என் பொண்ணுக்காகவும் இல்ல ஆஸ்திக்காகவும் இல்ல, என்ன பின்ன எதுக்காக இதெல்லாம் செஞ்ச? பெத்த அம்மாவுக்கு நேர்ந்த அவமானத்தை தொடக்க, என் அப்பாவுடைய ஆத்மாவுக்கு சாந்தி கொடுக்க. அவங்க யார் பந்திடீர்னு இன்னொரு புது கதை வருதா? இல்ல அகிலாண்டேஸ்வரி, இது அந்த காலத்து பழைய கதை, உனக்கு ரொம்ப தெரிஞ்ச கதை. ஓம் புருஷன் பசுபதிக்கு கூட பிறந்த ஒரே ஒரு தங்கச்சி சுமித்ராவோட கண்ணீர் கதை. என் தங்கச்சி சுமித்ராவுக்கு உனக்கு என்ன சம்பந்தப்பா? உங்க தங்கச்சி வேற யாரோ இல்ல மாமா, என்னோட தாய். என்ன சொல்ல, நீ சுமித்ராவோட பிள்ளையா? ஏன் பயமா இருக்கா? எனக்கு என்ன பயம்? வாஸ்தவம் தான், இந்த ஆஸ்தியில இன்னொரு பொண்ணுக்கும் சரிபாக பங்கு இருக்குங்கிற பயத்தோட ஒரு பிரயோஜனம் இல்லாதவன மேரேஜ் பண்ணிட்டாங்கிற பாயிண்ட வச்சு அவங்களை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ள போயில்லாத பயம் இப்ப எங்க இருந்து வரும்? என் அப்பாவும் அம்மாவும் இந்த வீட்டுல இருந்து ஒரு பொண்ணை தனக்கு மருமகளாக்கிக்கணும்னு வந்தப்போ நீங்க என்ன செஞ்சீங்க? அண்ணா, நடந்ததை எல்லாம் மறந்து போய் உங்க பொண்ணை எங்க வீட்டு மருமகளாக்கிக்கலாம்னு வந்தோம். தடுக்காதீங்க, காலம் ஆகிறதுக்கு முன்ன தாத்தா சொன்னது கூட அதானே. நான் மறந்து போயிடலம்மா. உன் பிள்ளைய என் மாப்பிள்ளை ஆக்கிக்கிறது மட்டும் இல்ல, என் ஆஸ்தியில சரிபாதி உனக்கு தரேன்னு கூட அன்னைக்கே பேசிக்கிட்டோம். இந்த ஆஸ்தி பணம் செல்வாக்கு எப்பவுமே நான் கேட்டதில்ல மச்சான். சுமித்ராவோட ஆசைப்படி உங்க பொண்ணை மருமகளா எங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சா போதும்னு நினைக்கிறோம். ஆனா அகிலாவுக்கு அதிகார போத தலைமையில ஏறி உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். இருந்தாலும் அவளையும் ஒரு வார்த்தை கேக்குறேன், அவளும் ஒத்துக்கிட்டா எனக்கு அதை விட சந்தோஷம் இந்த உலகத்துல வேற எதுவும் இல்ல. எதுக்கு அப்படி ஒரு சந்தேகம்? நானும் சந்தோஷத்தோட ஒத்துக்கிறேன். எனக்கு வரப்போற மாப்பிள்ளைக்கு 25 லட்சம் வரதட்சணை தர, அவ்வளவு பணம் வரதட்சணை வாங்கிக்கிற யோகியதை உங்க பிள்ளைக்கு இருக்கா? இருந்தா பேசுங்க, சந்தோஷத்தோட முடிச்சிடலாம். இந்த வீட்டுக்கு வரப்போற மாப்பிள்ள டாக்டரா இருக்கணும், எஃப்ஆர்சிஎஸ்ஆ இருக்கணும், அமெரிக்காவுல பெரிய உத்தியோகத்துல இருக்கணும். உங்க பிள்ளைக்கு அந்த தகுதி இருக்கா? இருந்தா பேசுங்க, சந்தோஷத்தோட முடிச்சிடலாம். இந்த சேலத்து அகிலாண்டேஸ்வரிக்கு வரப்போற சம்பந்தி கோடீஸ்வரனா இருக்கணும். நீங்க கோடீஸ்வரங்களா? இருந்தா பேசுங்க, சந்தோஷத்தோட முடிச்சிடலாம். அதை விட்டுட்டு சோத்துக்கே வழி இல்லாதவங்களை இந்த வீட்டுல உட்கார்றது கூட நான் விட மாட்டேன். மரியாதையா போங்க வெளியே. அண்ணி, மரியாதையை மறந்து பேசாதீங்க. பிச்சைக்கார நாய்களுக்கெல்லாம் மரியாதை கொடுத்து எனக்கு பழக்கம் இல்ல. அகிலாண்டேஸ்வரி, வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா சும்மா இருப்போம்னு நினைக்காத. உன்ன மாதிரி மான மரியாதை எல்லாம் பேசுறதுக்கு எனக்கும் தெரியும். ஆனா சொந்தக்காரனா வந்து அவமானப்படுத்தினா என் பொண்டாட்டியோட மனசு பாடுபடுதான் சும்மா இருக்கேன். இல்லாட்டி போனா என்ன செய்வேன்? உன் கழுத்தை நெரிச்சிருவேன். என் கழுத்தை நெரிக்கிற ஆம்பளை இன்னும் பிறக்கல, பிறக்க போறதும் இல்ல. மரியாதையை போட வழியே. அம்மா சுமித்ரா, உன் கூட பிறந்த அண்ணன் என்னையோட செத்து போயிட்டான். நீ உன் வீட்டுக்கு போய் தலை முழிக்கிட்டு. அண்ணா, பணம் ஆசைனால என்னையும் அண்ணனையும் பிரிச்சு வச்ச ஒரு பொம்மையாக்கி அவரை ஆட வச்சுக்கிட்டு இருக்க. நீ ஒரு மனுஷியா? என்னப்ப நிறுத்திட்ட? அடி ஏமலையே கை வைக்க துணிஞ்சிட்டியா? எவன்டாங்க இவங்களை இந்த ஊர் எல்லையை தாண்ட வரைக்கும் அடிச்சு அடிச்சு வரட்டுங்கடா. இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லிட்டு வந்துடணும். அந்த ஆடுகளை மடிக்க மாட்டான். சொந்த மச்சேன்னு நினைச்சு போனோம், மிருகங்க மாதிரி நடந்துகிட்டாங்க.
என் அண்ணன் வீட்டுல உங்களுக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கு என்ன மன்னிச்சுவீங்கன்னு கேக்குறது கூட எனக்கு வெக்கமா இருக்குங்க. என்ன செய்து உங்களுக்கு என்னங்க என்னங்க அகிலாண்டேஸ்வரோட தலகணத்தால டாடி பலி ஆயிட்டாரு. அவ பொண்ணு திருவேணியால நான் ஜெயிலுக்கு போனேன். அதனால நான் அவ வீட்டுக்கு போய் திமிரு பிடிச்ச திருவேணி பொண்ணுக்கு தாலி கட்டி அவளுக்கு அவன் ஆத்தாவுக்குள்ள பணக்கொழுப்ப அடக்கி ஒடுக்கி அவளுக்கு புத்தி போகட்டேன். டாடியோட கடைசி ஆசைய நான் நிறைவேற்றிக்கிறேம்மா. அப்படியே அம்மாவுக்கு அன்னைக்கு வாக்கு கொடுத்தேன். அப்புறம் சின்ன பாப்பாவுக்கு வலவிரிச்சு பெரிய பாப்பாவுக்கு தாலி கட்டி அத்தையோட ஆஸ்திய முழுசா அபகரிச்சு இப்ப நடுவீட்டுல உட்கார்ந்துட்டேன். ஒரு சேர போட்டு மாப்பிள்ளையா இன்னைக்கு நான் மூணாவது கண்ணை திறந்த நீங்க எல்லாரும் பிஷா. நான் செஞ்ச தப்ப உணர்ந்துட்டேன் கல்யாண். அன்னைக்கு உன் அப்பா அம்மாவை ஏதோ ஆத்திரத்துல அடிச்சு அனுப்புனதுக்காக நான் எவ்வளவு துன்பப்பட்டேன்னு உனக்கு தெரியாது. கொஞ்ச நாள் கழிச்சு உன் மாமாவோட சேர்ந்து சிட்டிக்கு வந்து உன்னை தேடி எங்கெல்லாமோ அலைஞ்சோம். உங்க அட்ரஸ் கிடைக்கல சொல்லுங்களேங்க. அப்பா திடீர்னு அவ்வளவு கதைகளையும் மூச்சு விடாம சொல்ல எனக்கு சக்தி இல்ல. நீயே சொல்லு. உங்களை போய் கேட்டனே ஏன் புத்தியை சொல்லணும். இருந்தாலும் என் மருமகனுக்கு நான் யாருன்னு தெரியாதா என்ன? ஏன் தெரியாதுக்கா? புத்திலிபாயும் சதி சக்குபாயும் நீயும் ஒரே இனத்தை சேர்ந்தவங்கன்னு மருமகனுக்கு எப்போ தெரியும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு வாரம் டெஸ்ட் பார்க்க போறேன்டா சொய்யா. ஒரு வாரம் நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கன்னு பார்த்துட்டு தான் உங்க ஆஸ்தி உங்க கையில கொடுக்க போறேன். அதுல உங்க மரியாதை குறைஞ்சது பழப்பு தெருவுக்கு போயிடும். அப்புறம் கதையே வேற. ஜாக்கிரதை.